வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு மண்டலத்திலேயே பிரம்மாண்டமான ஷோரூம் ஜெகன் மெட்டல் மார்க். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, பட்டர்ஃப்ளை பிராண்டனுடைய டவர் ஃபேன். இது ஒரு மினி ஏசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏசி வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த டவர் ஃபேனை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஏசி அளவுக்கான கூலிங் இதுலேருந்து கிடைக்குது. இப்போ இந்த ஃபேனுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அவங்க பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷ் டிசைன் இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷான டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங் வெர்ஜின் பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் டேமேஜாக ஆகாது, கீழே போட்டாலும் உடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 175 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இன்னும் பயங்கரமாக இருக்கும். மோட்டர் நல்லா பெரிய மோட்டருங்கிறதுனால அண்ட் 3 ஸ்பீட் ஏர் டெலிவரி இருக்குது. உங்களுக்கு 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு சொல்லி. அண்ட் லோ பவர் கன்சப்ஷன், உங்களுக்கு பவர் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். அப்புறம் இதில் வந்து 4-வே ஏர் டிஃப்ளக்ஷன் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ஸ்விங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நம்ம ஏசியில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்விங் ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு 4 சைடுமே ஏர் ஃப்ளோவாக இருக்கும். அப் டவுன் அண்ட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லி 4 சைடுமே இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து 3 பின் ப்ளக்கு வித் 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 மீட்டர் வரைக்கும் லென்த்தான ஒயர் இதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் வெளியே ஜங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இது வந்து மொத்தம் 3 கலரில் வருது, கிரே, ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து ப்ளூ கலர். இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 25 ஃபீட் ஏர் த்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 அடி வரைக்கும் இதோட ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1400 RPM, ரொம்பவே ஜாஸ்தியான RPM தான் சொல்லுவேன். அண்ட் இதோட வோல்டேஜ் வந்து 220 to 240 வோல்டேஜ் இருக்கும். அண்ட் ஏசி கரண்ட்டில் யூஸ் பண்ண வேண்டியது இது. அண்ட் 50 ஹெர்ட்ஸ் பவரில் ரன் ஆகக்கூடியது. ஏர் டெலிவரி 2253 மீட்டர் கியூப் per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் எனக்கும் தெரியல. அண்ட் இது வெயிட் வந்து 7 கிலோ இருக்கும். ஸோ குழந்தைங்க தூக்க முடியாது. 7 கிலோங்கிறது கொஞ்சம் டீசெண்டான வெயிட் தான். ஏன்னா உள்ளே இருக்கிற மோட்டர் ஹெவிங்கிறதுனால அந்த வெயிட் வர்றது நம்ம இது இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் டைமென்ஷன் வந்து இது டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க 31, 27, 80.5ன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி இது உள்ளே இந்த ஃபேன் எப்படி இருக்குது, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக போட்டு காமிக்கிறேன். பேக்கிங் சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு டேமேஜ் ஆகிற மாதிரி பேக்கிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம பட்டர்ஃப்ளைனுடைய டவர் ஃபேன், விண்டி ப்ளஸ் இதோடைய மாடல். ஸோ நான் கலருங்கிறது நான் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த விங்ஸ் மட்டும்தான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க இதுதான் வந்து ரெட்டு ப்ளூ க்ரீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி, சாரி க்ரீன் இல்லை, க்ரே, ரெட்டு அண்ட் ப்ளூ. அப்போ இதனுடைய கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். மொத்தமே 2 கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், அதிலே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல்ஸும் வந்தது 1, 2, 3ன்னு சொல்லி. அண்ட் ஸ்விங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விங் ஆப்ஷன் வந்து இது உள்ளே தெரியுது பார்த்தீங்களா ப்ளூ கலரில். ஸோ இந்த பிளேட்ஸ் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், இதை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையிலே பண்ணிக்கலாம். மொத்தம் 3 செட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சொன்ன மாதிரி பாக்ஸில் போட்டிருந்த மாதிரி 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மோட்டர் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் மோட்டர் ஹீட் ஆகாது. அண்ட் கீழேயுமே 4 சைட்லேயுமே புஷ் வந்திருக்கு. புஷ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது ரன் பண்ணி ப்ளக் கனெக்ட் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஆன் பண்ணி இது எந்த அளவுக்கான ஸ்பீட் இருக்குது, இவங்க சொன்ன மாதிரி 25 ஃபீட் ஏர் ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த கண்ட்ரோல்ஸு. ஸ்பீட் இது வந்து ஆஃப் பண்ணுறது. அண்ட் இதிலே ஸ்பீட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே வந்து ஸ்விங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்விங் ஆஃப் அண்ட் ஆன் இருக்குது. மொத்தமே 2 ஆப்ஷன் தான். ஸோ இப்போ இது 1ல் போட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடில் காற்று வருது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்லேயே பயங்கரமாக இருக்குது, நல்லா காற்று வருது. ஸோ 1லேயே பயங்கரமாக காற்று வருது. உங்கள் ஸ்விங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்விங் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். ஸ்விங் வந்து உள்ளே இருக்கிற பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்விங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுல்லாக எட்ஜ் டு எட்ஜ் இது வரைக்கும் வருது. அண்ட் இது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வச்சுக்க முடியும். நீங்க இந்த பொருளை வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா descriptionல லிங்க் இருக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க நீங்க பிளேஸ் பண்ற எல்லா ஆர்டர்மே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயா ஹோம் டெலிவரி நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்ல இருந்து செய்றோம் தொடர்ந்து இது போன்ற புதுமையான புது புது பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜெகன் மெட்டல் மார்ட் YouTube சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க